6th to 10th full revision. Just reading a full revision. Okay, இப்போ வந்து 7th third term பார்க்கலாம். இந்த பார்ட்டில் விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள். விஜயநகர பாமினி அரசுகள் எழுச்சி. முகமது பின் துக்ளக் காட்சிக்கு பிறகு டெல்லி சுல்தானிய வீழ்ச்சியினால் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் ஏராளமான மாகாண ஆளுநர்களும் திரை செலுத்தும் குறுநில அரசர்களும் சுதந்திர அரசுகளை அமைத்து ஆள முற்பட்டனர். டெல்லி ஆட்சியின் பிடியிலிருந்து முதலில் வங்காளமும் முல்தானும் வெளியேறின. தொடர்ந்து குஜராத், மேவார், மாளவம், மார்வார், காஷ்மீர் ஆகியன தமது சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டன. இதன் தொடர்ச்சியாக தக்காணம் மற்றும் தென்னிந்தியாவிலும் விஜயநகரம், பாமினி பேரரசு ஆகிய இரு பெரும் அரசுகள் எழுந்ததோடு அவை அரசியல் முக்கியத்துவம் பெற்றன. விஜயநகர பேரரசு கிபி 1336 1672 வரைக்கும் ஒய்சால் அரசர் மூன்றாம் வீரபல்லாளரிடம் ஹரிஹரர், புக்கர் ஆகியோர் பணியாற்றினார்கள். முகமது பின் துக்ளக்கினால் ஹொய்சால மரபு வீழ்ச்சியடைந்த பிறகு ஹரிஹரர் புக் மற்றும் புக்கர் துறவி வித்யாரண்யர் மற்றும் அவரது சகோதரர் சாயனா உதவியுடன் கிபி 1336 துங்கபத்ரா ஆற்றின் தென்கரையில் விஜயநகர அரசனை உருவாக்கினார். இதன் தலைநகரம் ஹம்பி ஆகும். பின்னர் இந்த பேரரசு சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவிடு எனும் நான்கு முக்கிய மரபினரால் ஆளப்பட்டது. கிபி 1336 ஆட்சி பொறுப்பேற்ற முதலாம் ஹரிஹரர் முதலாவதாக மைசூரையும் பின்னர் மதுரையையும் வென்றார். அவரை தொடர்ந்து முதலாம் புக்கர் கிபி 1356 ஆட்சிக்கு வந்தார். இவரது ஆட்சி காலத்தில் பேரரசின் பரப்பானது துங்கபத்ரா ஆறு முதல் தெற்கில் ராமேஸ்வரம் வரையில் விரிவடைந்தது. விஜயநகர பேரரசின் சிறப்புக்குரிய மன்னர்கள் இரண்டாம் ஹரிஹரர், முதலாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர், கிருஷ்ணதேவராயர் ஆகியோர் ஆவர். கிருஷ்ணதேவராயர் கிபி 1509 1529 துளுவ மரபைச் சேர்ந்தவர் கிருஷ்ணதேவராயர். இவர் விஜயநகர பேரரசை ஆட்சி செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர் என்று வரலாற்றறிஞர் டோமிங்கோபயஸ் குறிப்பிட்டுள்ளார். படையெடுப்புகள் கிருஷ்ணதேவராயர் மாபெரும் வீரராவார். இவர் கிபி 1510 சிவசமுத்திரத்தையும் 1512 ரெய்ச்சூரையும் 23 வாராங்களையும் ஒடிசாவையும் வென்றார். மேலும் தக்காணத்தின் பெரும் பகுதியையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே காவிரி வரையிலும் மேற்கே அரபிக்கடல் முதல் கிழக்கே வங்கக்கடல் வரையிலும் பரந்த பேரரசை நிறுவினார். கிருஷ்ணதேவராயர் மிகச்சிறந்த நிர்வாக திறமையுடையவர். நீர்ப்பாசன வசதிக்காக பெரிய ஏரிகளையும் வாய்க்கால்களையும் ஏற்படுத்தினார். அயல்நாட்டு வணிகத்தின் சிறப்பை உணர்ந்த இவர் கப்பல் கட்டுமானத்தையும் ஏற்படுத்தினார். போர்ச்சுகீசிய அரேபிய வணிக குழுவினரை நட்புறவோடு நடத்தி நாட்டின் வருவாயை பெருக்கினார். கிருஷ்ணதேவராயர் சிறந்த கல்விமான் ஆவார். இவரது அவையில் அஷ்டதிகஜங்கள் எனப்படும் 8 அறிஞர்கள் இடம்பெற்றிருந்தனர். கட்டடங்களை கட்டுவதிலும் கலைகளை வளர்ப்பதிலும் இம்மன்னர் ஆர்வம் கொண்டிருந்தார். அழகிய ஆலயங்கள் பலவற்றையும் அரண்மனைகளையும் எழுநூறு கட்டினார். இவரது காலத்தில் விஜயநகர பேரரசின் புகழ் உச்சி முல்லையை அடைந்தது. அஷ்டதிகஜங்கள் அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தினால்ராமன், பட்டுமூர்த்தி, புனவீரபத்திரன், துர்ஜதி மல்லண்ணா மற்றும் பனாஜி சூரண்ணா ஆகியோர். தலைக்கோட்டை பொறுக்கிப்பி 1565 கிருஷ்ணதேவராயத்துக்கு பின் வந்து அரசர்கள் திறமேற்றவர்களாக இருந்தனர். ராமராயர் ஆட்சியின் போது பாமினி அரசுகளான அகமது நகர், பிஜப்பூர், கொல்கண்டா, பீடார் ஆகிய முஸ்லீம் நாடுகள் கூட்டாக விஜயநகர் மீது படையெடுத்தன. கிபி 1865 தலைக்கோட்டை என்னும் இடத்தில் நடைபெற்ற பெரும் போரின் போது விஜயநகர மக்கள் இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். விஜயநகரம் சூறையிடப்பட்டு சுனாசமாக்கப்பட்டது. ராமராய தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். நிர்வாக சிறப்புகள் மைய மாகாண கிராம நிர்வாகம். விஜயநகர ஆட்சியாளர்கள் ஒரு சிறந்த கட்டமைப்பு கொண்ட நிர்வாக முறையை பின்பற்ற நாட்டின் அனைத்து அதிகாரங்களையும் அரசர் பெற்றிருந்தார். அவருக்கு உதவிட அமைச்சர்கள் பல இருந்தனர். பேரரசு 6 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. நாயக் எனப்பட்ட ஆளுநர்கள் மாகாணங்களை நிர்வகித்தனர். மாகாணங்கள் பல மாவட்டங்களாகவும் மாவட்டங்கள் பல கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கிராமமும் கிராம சமய என்னும் குழுவினரால் ஆளப்பட்டது. அக்குழுவில் தலைமுறை வழிவந்த கணக்காளர், இடையர், காவலர், காவல்காரர், குற்றவியலர் புரி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். மகா நாயக்காச்சாரியர் என்னும் மைய அரசின் அதிகாரிகள் கிராம நிர்வாகங்கள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டன. இராணுவம் படைப்பிரிவில் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகியன பெரும் பங்கு வகித்தன. தலைமை தளபதி நேரடி நிர்வாகத்தில் படைகள் இருந்தன. நிதித்துறை நாட்டின் வருவாயானது வேளாண்மையை சார்ந்திருந்தது. நிலங்கள் முறையாக அளக்கப்பட்டு அதன் மண் வளத்திற்கேற்ப வரி விதிக்கப்பட்டது. வேளாண் துறை மீது தனி கவனம்
செலுத்தப்பட்டு புதிய அணைகளும் வாய்க்கால்களும் ஏற்படுத்தப்பட்டன. நீதித்துறை மன்னர் நாட்டின் தலைமை நீதிபதியாகவும் விளங்கினார். வழக்குகள் இந்து அறநிலைய இந்து நெறிமுறைகளின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. நீதிக்கு புறம்பான நடப்பொருளும் உபரந்தம் வசூலிக்கப்பட்டது. பெண்கள் நிலை மேம்பட்டிருந்தது. அரசியல், சமுதாயம், இலக்கியம் போன்றவற்றில் பங்கு கொண்டனர். ஆயுதம் ஏந்துதல், மல்யுத்தம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளிலும் ஆர்வம் கட்டினர். இசையிலும் நுண்கலையிலும் ஈடுபாடு கொண்டனர். பெண்களில் சிலர் கல்வியில் தேர்ச்சி பெற்று விளங்கினர். நியூனஸ் தனது நூலில் பெண் ஜோதிடர்கள், எழுத்தற்கணக்காளர், காவலர், மல்யுத்த வீராங்கனைகள் ஆகியோர் அரசவையிடம் பெற்றிருந்தனர் என குறிப்பிட்டுள்ளார். சமூக வாழ்க்கை, மக்களது வாழ்க்கை முறையின் விவரங்களை வெளிநாட்டு பயணியர் எழுதிய குறிப்புகளின் மூலமாக நாம் அறிகிறோம். குழந்தை திருமணமும் வரதட்சணை முறை, பலதார மணமும், உடன்கட்டை ஏறுதலும் நடைமுறையில் இருந்தன. மன்னர் சமயங்களை பின்பற்றுவதில் முழு உரிமையை மக்களுக்கு கொடுத்தார். பொருளாதார நிலை விஜயநகர பேரரசு வளமும் செழுமையும் மிக்கதாக காணப்பட்டது. அரசின் வேளாண்மை சீர்திருத்தங்களால் விளைச்சல் அதிகரித்தது. நெசவு, சுரங்கம், உலோகம், வாசனை திரவியம் சார்ந்த பல தொழிற்கூடங்கள் இயங்கின. இந்திய பெருங்கடலில் உள்ள தீவுகள், மலேய தீவு கூட்டங்கள், பர்மா, சீனா, அரேபியா, பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, அபிசீனியா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். வெளிநாட்டு கப்பல் போக்குவரத்து, கோவா, டையு, கொல்லம், கொச்சின் முதலின முக்கிய துறைமுகங்களாவிலான பேரரசிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் வாசனைப் பொருட்கள், தானியங்கள், பட்டு உற்பத்தி, சாயப்பொருட்கள், முத்து, குங்குமப்பு, இஞ்சி, சர்க்கரை, வெங்காய் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அதே விலையில் குதிரைகள், பாதரசம், சீனப்பட்டு, மெருதுவான வெல்வெட் துணி, யானைகள் மற்றும் தாமிரம் போன்ற பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. கலை, இலக்கிய கொடைகள், கலை, கல்வி ஆகியவற்றிற்கு விஜயநகர மன்னர்கள் பெரும் ஆதரவு தந்துள்ளனர். கோயில் கட்டுமான கலைக்கு ஹசரா ராமசாமி கோயிலும் விட்டாலசாமி ஆலயம் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். உலோக உருக்கலை உருக்குக்கலை சிறப்பிற்கு கிருஷ்ணதேவராய சிலையே ஒரு மகுடமாகும். மன்னர்களால் பல அறிஞர்கள் ஆதரிக்கப்பட்டனர். சமஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ், கன்னடம் இலக்கியங்கள் வளர்ச்சியடைந்தன. வேதங்களுக்கான உரையை சாயனா எழுதினார். கிருஷ்ணதேவராய தெலுங்கில் அமுக்த மலிதி என்னும் நூலை எழுதினார். மேலும் அவர் உஷா பரிணயம், ஜாம்போதி கல்யாணம் ஆகிய சமஸ்கிருத நூல்களையும் எழுதியுள்ளார். விட்டாலசாமி கோயில் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இக்கோயிலின் முன் பக்கத்தில் ஒரே பாறையால் செதுக்கப்பட்ட ரதம் ஒன்று உள்ளது. இக்கோயிலின் தூண்கள் தட்டினால் இசை எழுப்பும் இயல்பு இதன் சிறப்பு அம்சமாகும். இத்தூண்கள் இசை தூண்கள் அல்லது சரிகம தூண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி. அரவீடு வம்சத்தின் ஆட்சியாளர்கள் திறமையற்றவர்களாக இருந்தால் இதனை பயன்படுத்தி கொண்ட மாகாண ஆளுநர்கள் தங்களது சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டனர். பிஜப்பூர் மற்றும் கொல்கண்டா ஆட்சியாளர்கள் விஜயநகரின் சில பகுதிகளை இணைத்துக் கொண்டனர். தென்பகுதியில் நாயக்கர்கள் சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டனர். அதனால் கிபி 1614 விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. பாமினி அரசு கிபி 1347 1526 கிபி 1347 முதல் 1826 வரையில் தக்காணத்தில் பாமினி அரசு வலிமையுடன் செயல்பட்டது. அரசியல் வரலாறு. ஹசன் கங்கு பாமினி என்பவர் கிபி 1347 இல்வரசை தோற்றுவித்தார். இவர் தேவகிரியைச் சேர்ந்த துருக்கிய அலுவலர் ஆவார். வடகிழக்கில் மாசூர் முதல் தெற்கே தெலுங்கானா வரையில் உள்ள அனைத்து பகுதிகளையும் கைப்பற்றினார். வாராங்கலை ஆண்ட இந்து மன்னரை வென்று கொல்காப்பூர், கோவா, மாண்டு, மாலவம் ஆகிய இடங்களை கைப்பற்றினார். இதனால் இவரது பேரரசு அரபிக்கடல் முதல் வங்காள வரையிலும் தக்காணத்தின் பெரும் பகுதியாக கிருஷ்ணா நதி வரையிலும் அமைந்தது. இவரது தலைநகரம் குல்பர்கா ஆகும். முதலாம் முகமது ஷா கிபி 1358 1377 இவர் சிறந்த போர் வீரரும் நிர்வாகியும் ஆவார். விஜயநகர மன்னர் முதலாம் புக்கரையும் வாராங்கலின் கபாயா நாயக்கர்களையும் போரில் தோற்கடித்தவர் ஆவார். இரண்டாம் முகமது ஷா கிபி 1377 1397 இவர் அமைதியை விரும்பினார். அண்டை நாடுகளுடன் நட்பை வளர்த்தால் பல மசூதிகளையும் மதரசா என்ற கல்விக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டினார். ஃபெரோசா பாமினி கிபி 1397 1422 இரண்டாம் முகமது ஷா இறப்புக்கு பிறகு ஃபெரோசா பாமினி ஆட்சிக்கு வந்தார். சிறந்த போர் வீரராக விளங்கிய இவர் விஜயநகர மன்னர் முதலாம் தேவராயரை வென்றார். தமது நிர்வாகத்தில் இந்துக்களுக்கும் இடமளித்தார். தமது ஆட்சியின் இறுதியில் விஜயநகர அரசர்களால் தோற்கடிக்கப்பட்ட நாட்டின் வடத்தின் பகுதிகளில் இழந்தார். அகமது ஷா கிபி
422 1435 இவர் ஃபெரோஷா மாமினியை அடுத்து பட்டமிட்டார். இவர் கொடுங்கோளராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தார். இவர் வாராங்கல் பகுதியை வென்றதால் தமது தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார். கிபி 1435 மரணமடைந்தார். முகமது கவான் ஆற்றலும் அறிவு நுட்பமும் கொண்ட அக்கவான் சிறந்த நிர்வாகியான இவர் நிதித்துறைக்கு சீரமைத்தார், கல்விக்கு ஊக்கம் கொடுத்தார், வரிமுறையில் மாற்றங்களை கொண்டு வந்தார், படைத்துறையில் உள்ளே ஒழித்து ஒழுங்கு செய்தார். தக்கான முஸ்லிம்களின் பொய்யான குற்றச்சாட்டை நம்பிய மன்னர் முகமது ஷா கவானுக்கு மரண தண்டனை அளித்தார். அதன்படி கிபி 1481 கவான் கொல்லப்பட்டார். கவான் கொல்லப்பட்ட ஒரே ஆண்டுகள் முகமது ஷாவும் குற்ற உணர்வில் மரணமடைந்தார். மூன்றாம் முகமது ஷா 1463 82 கிபி 1463 மூன்றாம் முகமது ஷா பட்டமேற்ற போது அவருக்கு வயது 9. எனவே அவருக்கு முகமது கவான் பாதுகாவலராக இருந்து ஆட்சி செய்தார். நிர்வாக ஆற்றல் கொண்ட முகமது கவானின் வழிகாட்டுதலால் மாமினி அரசு மிக வலிமை மிக்க நாடானது. முகமது கவானால் தொங்கு நாடு, சங்கமலேஸ்வரர், ஒரிசா, விஜயநகர் ஆகிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டன. இக்காலத்தில் பாமினி அரசு நிலையாக இரு கடல்களும் தபதி துங்கபத்ரா நதிகளும் இருந்தன. பாமினி அரசு சிதறுதல் கிபி 1482 முகமது ஷா இறந்தார். அவருக்கு பின்பு பதவிக்கு வந்த வாரிசுகள் வலுவேற்றிருந்தனர். இதனால் பாமினி அரசு இந்து 5 சிறு நாடுகளாக சிதறுண்டது. அவை பிஜப்பூர், அகமது நகர், பீரார், பீடார், கொல்கண்டா ஆகியனவாகும். நிர்வாகம் பாமினி அரசு நிர்வாகம் நில மானிய முறையில் அமைந்தது. நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன. அவை தராப்புகள் எனப்பட்டன. தராப்பு ஒன்றையும் தராப்தார் அல்லது அமீர் நிர்வகித்தார். ஆளுநர்கள் போர்க்காலங்களில் மன்னருக்கு படைவீரர்களையும் போர் தளவாடங்களையும் அனுப்பி வைத்தார். ஆளுநர்கள் வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். பாமினி அரசின் கொடைகள் பாமினி அரசர்கள் கல்விக்காக சிறப்பு கவனம் செலுத்தினர். குறிப்பாக அரபு பாரசீக மொழிகளை கற்க ஊக்கமளித்தனர். உருது மொழி வளர்ச்சியுற்றது. எண்ணற்ற மசூதிகள், மதரசாக்கள், நூலகங்கள் கட்டப்பட்டன. முகமது கவான் கட்டிய மதரசா மற்றும் சுல்தான்களால் கட்டப்பட்ட குல்பர்கா ஜும்மா மசூதி, கோல்கொண்டா கோட்டை, பிஜப்பூரில் உள்ள கோல்கும்பாஸ் கட்டடம் ஆகியன அவர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். கோல்கும்பாஸ், கோல்கண்டா கோட்டை, பிஜப்பூர் உள்ள கோல்கும்பாஸ் கட்டடம் முழுமுழுக்கும் அரங்கம் என்ற சிறப்பை பெற்றது. ஏனெனில் இங்குள்ள அரங்கத்தின் ஒரு மூலையில் நின்று மெல்ல பேசினாலே அதன் எதிரொலி எதிர்மூலையில் தெளிவாக கேட்க முடியும். கோல்கொண்டா கோட்டை, கோல்கொண்டா கோட்டை மிக பெருமை வாய்ந்த ஒன்றாகும். இக்கோட்டையின் நுழைவாயில் எழுப்பும் கரவொலி மலையின் மேல்பகுதி வரை தெளிவாக கேட்பது இதன் தனிச்சிறப்பாகும். பாமினி அரசின் வீழ்ச்சி, பாமினி அரசின் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் உண்டு. விஜயநகர அரசர்களுடன் தொடர்ச்சியாக போர்கள், மூன்றாம் முகமதுஷாவுக்கு பின்னர் திறமையற்ற அரசர்களின் ஆட்சி, அயல் நாட்டு பிரபுக்களின் கழகங்கள் போன்றவை பாமினி அரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தன. இவ்வளோதான், 7th தேர்ட் டேர்மில் முடிஞ்சது. இதோட 7th முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் 8th பார்க்கலாம். 6th டு 10th ஃபுல் ரிவிஷன்.